வணக்கம். திரும்பியும் இன்றைக்கும் நான் உங்களை கேட்டுப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, பிடிச்சிருந்தா லைக் பண்ண சொல்லி, சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முத்துக்கள். முத்துக்களோ கண்கள் இல்லையா? இந்த முத்துக்களை அணியாத பெண்களே கிடையாதுங்க. ஒரு 20-30 வருஷங்களுக்கு பின்னால் போய் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாரோட கழுத்துலையுமே ஒரு முத்துமாலை தொங்கிட்டு இருக்கும். அப்போ வந்து அது ஒரு ப்ரைட் பொசிஷன், அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. இந்த முத்து சாதாரணமாக பார்த்தீங்கனாக்கா வெள்ளை கலரில் தான் இருக்கும், ஆனால் பியூர் ஒயிட் என்று சொல்ல முடியாது. ஒரு மஞ்சள் கலந்த வெண்மையாக இருக்கும். சில முத்துக்கள் கருமுத்துக்கள் உண்டு, சில முத்துக்கள் நல்ல வெள்ளையாகவும் இருக்குங்க. ஆனால் இந்த முத்துக்கள் வந்து ஒரிஜினலாக இருக்கணும், நல்ல விலை உயர்ந்த நல்ல ஜாதி கற்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல உருண்டை வடிவமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் முத்துக்கள் தான் நல்ல பலன்களை கொடுக்கும். ஒழுங்கற்ற வடிவமாகவோ, தட்டை வடிவமாகவோ, நீண்ட வடிவமாகவோ இருக்கும் முத்துக்கள் நல்ல முத்துக்கள் தான், ஆனால் அவற்றினுடைய அந்த தரம் இரண்டாம் பட்சமாகத்தான் கருதப்படுகிறது. ஆனால் இந்த காலத்தில் பாருங்க, நிறைய ஆர்டிஃபிஷியல் பேர்ல்ஸ், ஹைதராபாத் பேர்ல்ஸ் என்று எத்தனையோ முத்துக்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடுது. பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் போட்டுக்கும் போது. ஆனால் உங்களுக்கு இந்த முத்துக்களுடைய எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்ல தரம் வாய்ந்த முத்துக்களை மட்டும்தான் வாங்கி தேர்வு செய்து அதை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த முத்துக்களுக்கு வந்து அதிபதி சந்திரனுங்க. சந்திரன் வந்து எந்த கட்டத்துக்கு அதிபதினு பார்த்தீங்கன்னாக்கா கடகராசிக்கு அதிபதி. எனவே கடகராசிக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள் இந்த முத்துக்களை அணிஞ்சுக்கலாம். இதை தவிர நியூரலஜி படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த முத்துக்களுக்கு உரிய எண் 2. அப்போ 2 எண்ணில் பிறந்தவங்க, 11 எண்ணில் பிறந்தவங்க, 20 தேதியில் பிறந்தவங்க, இவங்க எல்லாரும் கூட இந்த முத்துக்களை வந்து அணிஞ்சிக்க முடியும். இந்த முத்துக்களை அணியும் பொழுது அதை வாங்கி அந்த முத்துக்களை பசுவின் சிறுநீர் அல்லது புளித்த கஞ்சியிலே 3 நாட்கள் ஊற வைத்த பிறகு அதை வெந்நீரால் சுத்தம் செய்து பாலினால் கழுவி நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். முத்துக்களை அணிந்து கொள்ள வேண்டிய கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை. திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திர ஹோரையில் இந்த முத்தை மேற்கு திசை நோக்கி அமர்ந்து அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொள்ளும் பொழுது ஓம் சோம் சோமாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து அணிந்து கொள்ளலாம். இதை தவிர ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சம் சந்திராய நமக என்று கூறியும் இந்த முத்துக்களை நீங்கள் கைகளிலே அணிந்து கொள்ள முடியும். சரியான முத்தை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு வச்சுங்களே, குஷ்டரோகம், மரண பயம் போன்ற பல கெடுதல்கள் ஏற்படுங்க, வாழ்க்கையை வந்து நிர்மூலமாகிடும். அதனால் தயவு செஞ்சு முத்துக்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்ல முத்துக்களை, ஜாதி முத்துக்களை, குற்றம் குறை இல்லாத முத்துக்களை தேர்ந்தெடுத்து அவற்றை அணிந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த முத்துக்களை அணிந்து கொள்வதால் என்ன நன்மை அதையும் பார்ப்போமா? நல்ல மனோதிடம் கூடும், மகிழ்ச்சியான நிலைமை ஏற்படும், தன்னம்பிக்கை கூடும், கடல் கடந்து செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும், கலைகளிலே ஆர்வம் உண்டாகும். எனவே இந்த முத்துக்களை அணிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இதை மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இதோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு ரத்தினத்தோட சந்திப்போம். நன்றி.